ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிசி ஸ்டைம்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான சிவப்பு அவல் கட்லெட்டு. இந்த கட்லெட் 10 to 15 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிவப்பு அவல் கட்லெட் பண்ணுறதுக்கு அவளை நல்லா தண்ணியில் நனைஞ்சு 2 times வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்லெட் நல்லா வரும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வெஜ் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்லைஸ்டு ஆனியன், பட்டாணி, கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதோட க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 teaspoons ஆயில் விட்டுருக்கேன். இப்போது பொடியாக கட் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஜிஞ்சர், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த டைமில் ஸ்லைஸ்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 onion கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பட்டாணி, பீன்ஸ், கடைசியாக பொட்டேட்டோ அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சில்லி பவுடருக்கு பதிலாக பிசிபெலாபாத் பவுடர் 3 teaspoons ஆட் பண்ணிக்கிறேன். இது புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரம் மசாலா தூள் 1/2 teaspoon போட்டு காய் வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஊற வச்ச சிவப்பு அவலை குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு கொடுங்க. ரொம்ப நல்லது. நிறைய டிஷ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெட் அவலை வெஜிடபிள் மசாலாவோட ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பொடியாக நறுக்கின கொத்திமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அவல் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 3 teaspoons எடுத்து வச்சுக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட்லெட் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் மசாலாவை குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தட்டையாக இந்த மாதிரி சைடெல்லாம் மீட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றுன்னா பண்ணிடலாம். ஒரே மாதிரி ஒரே சைஸில் பண்ணோம். அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெட் அவல் கட்டில் 10 to 15 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கார்ன்ஃப்ளவர் லிக்விட் எடுத்து வச்சாச்சு, பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் மசாலாவை எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக நல்லா புரட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஒன்றுன்னா எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிவிடுங்க. ரெட் அவல் கட்லெட் சிவப்பரிசியில் வேக வச்சு எடுத்து பண்ணுறதுனால ரொம்ப ஆரோக்கியமானது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. மெக்னீசியம், பொட்டாசியம்னு நிறைய இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் மசாலாவை ரெஃப்ரிஜரேட்டரில் 20 minutes வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் கட்லெட் உடையாமல் ஃப்ரை பண்ண முடியும். இப்போ எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டேன். ஆயில் தேவையானாலும் விட்டுக்கோங்க. இதுக்கு ஆயில் நிறைய தேவைப்படாது. ஒரு ஒரு கட்லெட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக எடுத்து வைங்க. இப்போ எல்லா கட்லெட்டையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ லைட்டாக திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கட்லெட்டை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். ஒன்றுன்னா எடுத்து மாற்றிடலாம் பிளேட்டுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.